ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல் ஜியாட்டாக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போறோம். வாங்க போய் பார்க்கலாம். இந்த ஆட்டுக்கால் பாயா வந்து நல்லா இந்த மாதிரி கட்டி வச்சு நல்லா சுரண்டி எடுத்துகிட்டு நீட்டாக க்ளீன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வேக வைக்கிறதுக்காக ஒரு குக்கர் எடுத்துகிட்டு அதில் எல்லாம் இது ஆட்டுக்கால் போட்டுட்டு அதுக்கு தேவையான ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு ஹாஃப் டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், அப்புறம் தேவைக்கேற்ப உப்பு போட்டுட்டு நிறைய தண்ணி விடாதீங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு 6-7 விசில் வரைக்கும் வச்சு வேக வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ இதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் என்னென்னு நம்ம பார்க்கலாம். அது வேகட்டும் ஒரு சைடு. 2 சின்ன சைஸ் தக்காளி, கொஞ்சம் கசகசா வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 பத்த தேங்காய், 1 பச்சை மிளகாய், கொஞ்சம் சோம்பு, 4 பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வெறும் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், பட்டை, லவங்கம், ஒரு பே லீஃப் பிரிஞ்சி இலை இருக்கு இல்லையா அது, அப்புறம் கரம் மசாலா பவுடர். ஃபஸ்ட் இந்த மசாலாவை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். தேங்காய், ஒரே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் சோம்பு, அந்த கசகசா எல்லாமே போட்டு நம்ம ஃபைனாக நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம இப்போ தாளிச்சிடலாம். அது பாருங்கள், பேனில் ஹீட் ஆகிட்டோம். ஆயில் ஹீட் ஆனதுன்னே பட்டை, லவங்கம், பேலீஃப்லாம் போட்டு வதங்கினோடனே வெங்காயம் போட்டுடலாம். வெங்காயம் போட்டு நல்லா வதங்கிடுச்சு. நல்லா இந்த மாதிரி ப்ரௌனிஷ் வந்ததுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிவிட்டு தக்காளி போட்டுட்டு இது சால்ட்டு போடுங்க. சால்ட்டு போட்டுட்டு இங்கே நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இனிமேல் மூடிட்டு ஓப்பன் பண்ணி நல்லா கலரி விட்டிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடுங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி ரெடி ஆனதுக்கப்புறம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சத்தூள், வெறும் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது வந்து கொழம்பு மிளகாத்தூள், வீட்டில் அரைச்சது மிளகாத்தூள் இது. இது 1/3 ஸ்பூன் போட்டிருக்கேன். 1 டீஸ்பூன் வந்து இந்த கரம் மசாலா பவுடர் எல்லாமே போட்டு நல்லா கலந்துட்டுங்க. பாருங்கள் இப்போ இந்த பாயா பார்க்கலாம், நல்லா வெந்துட்டுருக்கு. ஒரு 6-7 விசில் தான் வச்சேன். செம்ம சாஃப்டாக நல்லா வெந்துச்சு. வெளியில் தண்ணி கூட லீக் ஆகலை, நல்லா சாஃப்டாக வெந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த மசாலாலாம் ரெடி ஆகிடுச்சு இல்லையா, இந்த டைமில் நம்ம இதை போட்டுவிட்டு அந்த தண்ணியோடு போட்டு நல்லா ஒரு கொதி கொதிக்க வச்சிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நீங்கள் அந்த இன் பிட்வீன் டைமில் அந்த சால்ட்டெலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மசாலா அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதுவும் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு பக்காவான சைட் டிஷ் ஃபார் எவ்ரி பிரேக்ஃபாஸ்ட், எவ்ரி டிஃபின்ஸு, ஆப்பம், இடியாப்பம், சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையான டிஷ்ஷு. ஸோ நம்ம கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே ஆட் பண்ணிட்டோம். அந்த ஃப்ளேவரோட ஒரு நல்ல கிரேவி ரெடி ஆகிட்ருக்கீங்க. ரொம்ப சூப்பரான கிரேவி. கொஞ்சம் நமக்கு திக்காக வராமல் இருக்கிறதுக்காக இந்த மசாலாவில் கொஞ்சம் பேலன்ஸ் தண்ணி இருந்தது, அதுவும் போட்டாச்சு. நல்லா கொதிக்க விட்டுட்டு ஒரே ஒரு சவுண்டு விசில் வச்சிடலாம். பாருங்கள், ஒரு விசில் சவுண்டு முடிஞ்சோடனே நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. நல்ல டெக்ஸ்டரோட, நல்ல ஒரு நல்ல நறுமணத்தோட, செம்ம டேஸ்டியான, ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ஒரு செமி கிரேவி சொல்லுவாங்களே அந்த மாதிரி திக்கான தங்க கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இதுக்கு நம்ம சப்பாத்திக்கு மாவு நார்மலாக பிசைஞ்ச மாதிரி பிசைஞ்சு வச்சுட்டு, நீங்கள் சப்பாத்தி நார்மலாக போடுறத விட இந்த மாதிரி நீங்கள் மெத்தடில் போட்டிங்கன்னா ஒரு பரோட்டா ஸ்டைலில் நல்ல அந்த பாயா குழம்புக்கும் இந்த சப்பாத்திக்கும் வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்குங்க. சான்ஸே இல்லை. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம பெரிய தட்டை நல்லா தட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி ஒரு லேயர் லேயராக எடுத்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி விட்டுக்கிட்டதுனால நீங்களுக்கு அந்த தட்டி நாங்கள் இங்கே போடும்போது அந்த லேயர் லேயராக வரும். இந்த சப்பாத்தி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நான் நார்மலாக சப்பாத்தி எப்போவுமே நான் இப்படி தான் செய்கிறது.
ஸோ இந்த பரோட்டாக்கு இந்த மாதிரி பரோட்டா ஸ்டைலில் இந்த மாதிரி சப்பாத்தி நீங்கள் செஞ்சு இந்த கிரேவிக்கு சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். இது நீங்கள் இது மட்டும் இல்லை, எல்லா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் எல்லா டிஃபினுக்கும் நல்லாயிருக்கும் இந்த கிரேவி. பாருங்கள் இந்த சுட சுட சப்பாத்தியோட இந்த கிரேவி ஆட்டுக்கால் மசாலா, செம்ம டேஸ்டியான காம்பினேஷன். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எக்ஸாக்டாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக கிடைக்கும் உங்களுக்கு. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.